டெல்லியிலே 210 நாட்களாக இந்திய இளைஞர்களையும் இளம் பெண்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த மூன்று வேளாண் சட்டங்கள் வந்தால் மரபணு மாற்றப்பட்ட விதைகள் வரும், அதை இளைஞர்களும் இளம் பெண்களும் சாப்பிட்டால் இளைஞர்கள் ஆண்மை இழந்து விடுவார்கள், பெண்கள் கருதரிக்க மாட்டார்கள் என்பதற்காகவே 210 நாளாக டெல்லியில் போராடிட்டு இருக்கான் விவசாயி. நல்ல உணவை தான் இந்த நாட்டுக்கு கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக பாருங்க, குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் எங்கேயாவது இருக்குதா? கிடையவே கிடையாது. ஏன் கிடையாது? இந்த மரபணு மாற்றப்பட்ட விதையை கொடுத்து, மரபணு மாற்றப்பட்ட விதையை கொடுத்து இளைஞர்களை ஆண்மை இழக்க செய்ய போகிறார்கள், பெண்களை கருதரிக்காமல் செய்ய போகிறார்கள். அதுக்கதான் சட்டத்தை வாபஸ் பண்ணி 210 நாளாக உட்காந்து ரோட்லேயே படுத்து கிடக்கிறாங்க விவசாயிகள். நாங்களும் சென்று அங்கே போராடினோம், காவல்துறை எங்களை அனுமதிக்க மறுக்கிறது டெல்லி செல்வதற்கு. இப்பொழுது முதலமைச்சரிடம் நாங்கள் கேட்டிருக்கிறோம், ஏனென்றால் முதலமைச்சரும் இன்று 3 வேளாண் சட்டத்தை எதிர்க்கிறார்கள். நாங்களும் டெல்லி போறோம்ப்பா, அதுக்கு முன்னாடி 210 நாள் அங்கே போராடுகிறார் என்பதற்காக நாங்களும் இன்று கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து இந்த மனுவை கவர்னருக்கு அனுப்புங்கள். இந்திய ஜனத்தொகையிலே 90 கோடி பேர் விவசாயிகள். அந்த 90 கோடி பேர் விவசாயிகள், 88 கோடி பேர் வந்து இந்துக்கள். இந்துக்கள் ஓட்டு வேணுமா வேணாமா? மோடி ஐயா வரும் தேர்தலிலே 88 கோடி விவசாயிகளும் எதிர்த்து ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பை உண்டாக்காமல் உடனடியாக வேளாண் சட்டத்தை வாபஸ் வாங்குங்கள் என்று தான் இந்த போராட்டம். அதற்காக இன்று எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு விவசாயிகள் ரோட்டில் படுத்து, இந்த வெயில்ல, கடுமையான வெயில்ல கூட ரோட்டில் படுத்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுக்க இருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கு வாங்க வரவில்லை என்றால் அங்க வீட்டுக்கு போய் மனு கொடுக்க போறோம்.